வெல்கம் பண்றேன். நம்ம இப்ப என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா அது ஒரு சேவிங் ஸ்கீம் பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு சேவிங் ஸ்கீம்ல நம்ம ரூபா போடுறோம்னா 10 வருஷத்துல ஆல்மோஸ்ட் அப்ராக்ஸிமேட்டா ஒரு 10 வருஷத்துல நமக்கு அந்த பணம் டபுள் ஆகி நம்ம கையில கிடைக்கிற மாதிரி ஒரு ஸ்கீம். டெஃபினட்டாவே கண்டிப்பா கிடைக்கிற மாதிரி ஒரு ஸ்கீமை தான் நான் பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ இன்ன உங்க சேனல்ல இத பத்தி போடுறீங்களே அப்படினு யோசிக்கிறவங்க, எனக்கு பேசிக்கா என்னோட சேனல்ல ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கே தெரியும், எனக்கு போஸ்ட் ஆபீஸ் ஸ்கீம் அதெல்லாம் எனக்கு அது பத்தி தெரிஞ்சுக்கிறதுல நான் கொஞ்சம் ஆர்வமா இருப்பேன். ஓகேனா அது மாதிரி ரிஸ்க் ஃப்ரீ, நம்ம கவர்மெண்டோட ஸ்கீம் ரிஸ்கே கிடையாது அப்படிங்கறதுனால நான் தைரியமா போஸ்ட் ஆபீஸ்ல போய் ஏதாவது சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னா நான் தைரியமா நான் போய் இன்வெஸ்ட் பண்ணேன். ஸோ நமக்கு தெரிஞ்சதை மிச்சவங்களுக்கும் சொல்லலாமே, அவங்களுக்கும் யூஸ் ஆகுமே அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் நான் அதை உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகேங்களா? ஸோ அதுல பாத்தீங்கன்னா என்னோட சேனல்ல நான் ஆல்ரெடி சுகன்யா சமிருத்தி திட்டம், அதாவது பெண் குழந்தைகளுக்காக சேவ் பண்றதுக்காக கவர்மெண்ட் ஆரம்பிச்ச திட்டத்தை பத்தி ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாய் பேபிஸ்க்காக இப்போ குழந்தைங்களுக்கு பையனா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு சேவ் பண்றதும் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் தான். நெக்ஸ்ட் பென்ஷன் ஸ்கீம், இது மூணுமே என்னோட சேனல்ல ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன், பார்த்துருப்பீங்க நம்புறேன். பார்க்காதவங்களுக்கு அதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க போய் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபைன். ஓகே, ஸோ இந்த ஸ்கீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் ஸ்கீம் தான். ஓகேங்களா? இந்த ஸ்கீம் பேரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிசான் விகாஸ் பத்ரா அப்படிங்கிற ஸ்கீம். ஸோ இந்த நேம் வந்துட்டு கொஞ்சம் ஹிந்தி எல்லாம் தெரிஞ்சவங்க கிசான் அப்படின்னா ஃபார்மர் அப்படிங்கிற மாதிரி மீனிங் தெரிஞ்சிருக்கும். கிசான் அப்படின்னா விவசாயி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா இந்த ஸ்கீம் வந்து விவசாயிகளுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஸ்கீம் தான். ஓகேங்களா? ஸோ விவசாயிகள் அப்படின்னா நம்ம ஜென்ரலா நம்ம விவசாயிகளுக்காக நம்ம கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம்ஸ் வச்சிருக்காங்க எக்ஸ்க்ளூசிவா விவசாயிகளுக்காக. இந்த விவசாயிகள் வந்துட்டு கொஞ்சம் லாங் டேர்மா ஒரு 10 வருஷத்துக்கு அவங்க சேமிக்கிற பணத்தை, அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை ஒரு 10 வருஷத்துக்கு அவங்க சேவ் பண்ணட்டும், சேவ் பண்ணி அவங்களுக்கு ஒரு நல்ல அமௌண்ட் அவங்களுக்கு கையில ரிட்டர்ன் கிடைக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிச்சப்பட்ட ஸ்கீம் தான் இது. பட் அதுக்கப்புறம் கவர்மெண்ட் என்ன பண்ணா, 2004 நினைக்கிறேன் எக்ஸாக்டா. ஸோ அந்த அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா இந்த ஸ்கீம் வந்துட்டு எல்லாருக்குமே உதவட்டும், எல்லாருமே இந்த ஸ்கீம்னால பயனடையட்டும்னு சொல்லிட்டு எல்லாருக்காகவுமே இந்த ஸ்கீம் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம் அதுக்கப்புறமா கொண்டு வந்தாங்க. இதுக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த ஸ்கீம் ஓப்பன் பண்ணீங்கன்னா ஒரு சர்டிஃபிகேட், ஒரு பத்திரம் மாதிரி ஒன்று கையில் கொடுப்பாங்க. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது எந்த வருஷம் வரைக்கும் அந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்கன்னு தெரியல. பட் நான் வந்துட்டு ரீசெண்டாக இந்த ஸ்கீம்ல நான் ஓப்பன் பண்ணும்போது அவங்க அந்த பத்திரம்லாம் கொடுக்கறது ஜஸ்ட் நார்மலாக ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் ஸ்கீம் ஓப்பன் பண்ணும்போது ஒரு புக் கொடுப்பாங்கல்ல, போஸ்ட் ஆஃபீஸ் பாஸ்புக் ஒன்று கொடுப்பாங்களா, அந்த பாஸ்புக் தான் ஆக்சுவலாக எனக்கெல்லாம் கொடுத்தாங்க. அது மேபி போஸ்ட் ஆஃபீஸ் மாறலாம், அது எனக்கு தெரியல. சில மேபி உங்களுக்கு சர்டிஃபிகேட் ஒரு பத்திரமா கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா நார்மல் போஸ்ட் ஆஃபீஸ் பாஸ்புக்காகவே உங்களுக்கு கொடுக்கலாம். ஓகேங்களா? இதுதான் பேசிக். நெக்ஸ்ட் இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு உங்கள் கையில் ஒரு மொத்தமாக ஒரு அமௌண்ட் இருக்குது, இது வந்து எவ்வளோ அமௌண்ட்லேருந்து நீங்கள் சேவ் பண்ணலாம், மினிமம் 1000 ரூபாயிலேருந்து ஆரம்பித்து எவ்வளோ ரூபா, அதுக்கு லிமிட்டே கிடையாது. நீங்கள் 1 கோடி ரூபா கூட இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், லிமிட் இதுக்கு கிடையாது. ஓகேங்களா? 1000 ரூபாயிலேருந்து ஆரம்பித்து எவ்வளோ ரூபா வேணால் இந்த இதில் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். 1000 ரூபாயிலேருந்து ஆரம்பித்து 100 ரூபாவை ஆட் பண்ணிக்கலாம், 1100, 1200, 1200 அது மாதிரி. நான் சொல்கிறது உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், ஒரு 2500 பட் 2550 அந்த மாதிரி நீங்கள் போட முடியாது. ஒன் டைம் தான் நீங்கள் இதில் போட முடியும். ஓகேங்களா? மாதம் மாதம் கட்டுற ஸ்கீம் கிடையாது இது, ஒரே ஒரு வாட்டி, முதல்ல ஒரு வாட்டி நீங்கள் கட்டிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்தது 10 வருஷம் 4 மாதம் கழிச்சு அந்த அமௌண்ட் அப்படியே டபுள் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஒரு கஷ்டப்பட ஒரு அமௌண்ட் சேர்த்து வச்சுருக்கீங்க, உங்களுக்கு அது இப்போதைக்கு ஒரு 10 வருஷத்துக்கு எனக்கு யூஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இப்போ ஒரு இப்போ நீங்கள் குழந்தைங்களுக்காக ஏதாவது சேவ் பண்ணணும்னு யோசிக்கலாம், அவர் ஒரு 10 வருஷம் கழிச்சு நான் வீடு வாங்கணும், வீடு கட்டணும் அப்படின்னு யோசிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்குலாம் இது டெஃபினட்டாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் கையில் ஒரு 5 லட்சரூபா வச்சிருக்கீங்க, அவர் 50000 ரூபாவே வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த 50000 ரூபாயை நீங்கள் கொண்டு போட்டீங்க அப்படின்னா அது டெஃபினட்டாகவே 10 வருஷம் 4 மாதம், அதாவது 124 மாதம், 124 மந்த்ஸில் அந்த 50000 அப்படிங்கிறது 1 லட்சம் ஆயிருக்கும். நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் போட்டாலும் அது அப்படியே டபுள் ஆகிடும். ஒரு 3 லட்சரூபா போடுறீங்கன்னா 6 லட்சமாக ஆகும், 10 லட்சரூபா போடுறீங்கன்னா அது 20 லட்சமாக மறைவு. அதாவது நமக்கு அமௌண்ட் அதிகமாக நம்ம போட அது அதோட அந்த டபுள் அப்படிங்கிறது நமக்கு பெரிய விஷயமா தெரியும். ஓகேங்களா? பட் எவ்வளோ அமௌண்ட் இப்போ உங்கள் 10000 ரூபா இருந்தால் கூட நீங்கள் அதை 10000 ரூபா ஓகே எனக்கு இப்போ இப்போ கையில் இருந்ததுன்னா ஈஸியாக செலவாகிட்டு தான் போகும், அது அப்படியே பத்திரமா இருக்கட்டும் அப்படின்னு தோணுச்சுன்னா கூட டெஃபினட்டாக இதில் நீங்கள் போட ரிஸ்க் ஃப்ரீ, கண்டிப்பாகவே உங்களுக்கு 10 வருஷம் 4 மாதத்தில் இந்த அமௌண்ட் உங்களுக்கு திரும்ப வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா வேறு பேசிக் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா யாரெல்லாம் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னா யார் வேணா ஓபன் பண்ணலாம், 10 வயசுக்கு மேல இருக்கிறவங்க யார் வேணா அவங்களுடைய ஓன் பேர்ல அவங்களுடைய சொந்த பேர்ல இதை ஓபன் பண்ணிக்கலாம், ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாகவும் ஓபன் பண்ணிக்கலாம், 3 பேர் வரைக்கும் அந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல இருக்கலாம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்பா அம்மா சேர்ந்து யார் வேணா அந்த மாதிரி ஒரு 3 பேர் வரைக்கும் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாகவும் ஓபன் பண்ணிக்கலாம். 10 வயசுக்கு கீழே இருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களோட லீகல் கார்டியன், அவங்களுடைய அம்மாவோ அப்பாவோ அவங்களோட லீகல் கார்டியன் பேர்ல ஓபன் பண்ணிக்கலாம். மைனரா இருந்தீங்கன்னா 10 வயசுக்கு கீழே இருக்கிறவங்கள தான் மைனர் அப்படிங்கிற மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் இதில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 10 வயசு கீழே இருந்தீங்கன்னா
லைக் உங்க கார்டியன் பேர்ல ஓபன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ அதுதான் இது நெக்ஸ்ட் வேற என்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இதுல சொல்லணும் அப்படினு பாத்தீங்கன்னா சில மினிமம் 1000 ரூபா மேக்ஸிமம் எவ்வளோ ரூபா வேணால் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் வேற இதில் பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஏஜ் லிமிட்டும் எதுவுமே கிடையாது இதுதான் இதில் இருக்கிற பேசிக்கான இன்ஃபர்மேஷன் நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போய்ட்டு நேரில் போய் தான் நீங்கள் இதுக்கு ஓப்பன் பண்ணால் ஆன்லைன்லாம் ஓப்பன் பண்ண முடியாது நேரில் போயிட்டு உங்களுக்கு அவங்க பேசிக்காக அட்ரஸ் ப்ரூஃப் ஒன்று கேட்பாங்க தென் ஐடென்டிட்டி ப்ரூஃப் ஒன்று கேட்பாங்க நீங்கள் 50000 ரூபாக்கு மேலே அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய பான் கார்டுடைய ஜெராக்ஸும் கேட்பாங்க ஓகேங்களா இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஒரு ரூல் தான் ஒரு 50000 ரூபாக்கு மேலே நீங்கள் போடுறீங்க அப்படின்னா உங்களோட பான் கார்டு காப்பி ஜெராக்ஸும் நீங்க கண்டிப்பாவே கொடுக்கணும் அதை தாண்டி ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் கண்டிப்பா கேட்பாங்க உங்களோட ஐடி ப்ரூஃப் போட்டோ ஐடென்டிட்டி ப்ரூஃபும் ஒன்னு கேட்பாங்க இதுதான் இது இவ்வளவு இருந்துச்சுனாலே நீங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ இந்த ஸ்கீமை தான் நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன் ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வேற வேற ரிலேட்டட் வீடியோஸ் இந்த சேவிங் ஸ்கீம் ரிலேட்டட் வீடியோஸ் வேற ஏதாவது நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னா கூட கண்டிப்பா என்னோட கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க நான் எனக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு அதை ஷேர் பண்றேன் ஓகேங்களா வேற போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் ஆன்லைன்ல எப்படி ஓபன் பண்றது அதெல்லாம் கூட நான் என்னோட சேனல்ல போட்டிருக்கேன் அதோட லிங்க் எல்லாம் கூட நான் ஷேர் பண்றேன் சில அக்கௌண்ட்ஸ் ஆன்லைன்ல ஓபன் பண்ணலாம் மீன் பேசிக் சேவிங்ஸ் அக்கௌண்ட் அதை பத்தின இன்ஃபர்மேஷனுக்கான வீடியோ எல்லாம் இருக்கு நீங்க போய் பாத்துக்கோங்க ஓகேங்களா சோ இதுதான் நான் உங்ககிட்ட பேசிக்கா ஷேர் பண்ணணும்னு நினைச்ச வீடியோ இதை தாண்டி நான் வந்து இன்னொரு சேனல் வச்சிருக்கேன் ப்ரிப்பேர் டு கிராக் தமிழ் அப்படிங்கிற ஒரு சேனல் வச்சிருக்கேன் அந்த சேனல்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்னா பேங்க் எக்ஸாம் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் இப்போ காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறீங்கன்னா ஐடி கம்பெனிக்குள்ள வேலை பார்க்கணும்னா அதுக்கான எக்ஸாம்ஸ்க்கு தேவைப்படுற ப்ரிப்பரேஷனுக்கு எல்லாமே நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாமே ஃப்ரீ வீடியோஸ் தான் நீங்க போய் பார்த்து பயனடைஞ்சுக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்க பசங்க யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கும் சொல்லுங்க அவங்களும் கூட போய் பார்த்துக்கலாம் அந்த சேனலோட லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்க போய் பார்த்துக்கலாம் ஓகேங்களா சோ ஓகே சோ மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் தேங்க்யூ